ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் என்னென்னா, நேஷனல் தெர்மல் பவர் பிளான்ட்டில் தான் ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. 152 சூப்பர்வைசர் போஸ்ட். இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் டிப்ளமோ இருந்தாவே, டிப்ளமோ இன்ஜினியரிங் இருந்தாவே போதும். ஸோ என்டிசிபி ரெக்குயர்மெண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். இதுதான் அஃபிஷியல் அவங்களோட நோட்டிஃபிகேஷன். 152 போஸ்ட் எடுக்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோட என்ன வயசில் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டகரிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் டேட் இருக்குது, இன்னும் 5th, அதாவது 05, இன்னும் வந்து மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது, சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் இது. ஸோ கான்ட்ராக்ட் பேசிக்லாம் இல்லை, ஃபிக்ஸட் டைம் கான்ட்ராக்ட் பேசிக் தான் அவங்க. ஸோ 152 போஸ்ட் வந்து என்ன கேட்டகரி வைஸ் எடுக்கிறாங்கன்றத சொல்கிறேன். மெக்கானிக்கல் சூப்பர்வைசர், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், க்ளீனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஃபிஷியல் வெப்சைட் நான் கொடுக்குறேன், அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேகன்சி வந்து எந்த கேட்டகரி வைஸ் அவங்க பிரிக்கிறாங்க 152 போஸ்ட்டுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ மெயின் ஓவர்மேன் மேக்சின் 4, மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் 1, எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், ட்ரைனிங் இன்ஜினியர் மீன்ஸ் சர்வேயர் ஸ்ட்ரீம். ஸோ 152 போஸ்ட் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிள் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ மீனிங் ஓவர்மேன் அது குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோவில் வந்து ரெகுலர் டிப்ளமோ தான், 60% உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருந்தால் போதும். எஸ்சிஎஸ்டிக்கு 50% இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஓவர்மேன் மேக்சினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், டிப்ளமோ அண்ட் ஃபுல் டைம் தான், 60% வந்து நார்மல் கேட்டகரிக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு 50% மார்க் கட் ஆஃப் மார்க் இருந்தால் போதும். ஸோ மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ மெக்கானிக்கல் தான், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஃப்ரம் த இன்ஸ்டியூட் ரிப்யூட் த மேக்ஸிமம் மினிமம் 60% இருக்கணும். எஸ்சிஎஸ்டிக்கு அந்த மினிமம் 50% மார்க் இருந்தால் போதும். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் சூப்பர். ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ, ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ க்ளீன் 1 பை 1 நான் க்ளியராக கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் அதே மாதிரி, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க 25 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து ஆக்சுவலி நார்மல் தான். என்னென்னா ஆக்சுவலி இப்போ இதில் நம்ம கேட்டகரியில் வந்து நம்ம உள்ளே போகிறோம், ஜாப்க்கு வந்து நம்ம அதாவது கன்ஃபார்ம் பேசிக்கில் தான் போகிறோம், கான்ட்ராக்ட் பேசிக்கில் அவங்க கொடுக்கல. ஸோ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே போனால் 1 or 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டபிள் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் உங்களை நம்மளோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் நார்மல் தான், ரிட்டன் எக்ஸாமும் ஜஸ்ட் ஸ்கில் அண்ட் காம்படன்ஸ் டெஸ்ட் மட்டும்தான். ஸோ நார்மல் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நார்மலாக வந்து எப்பவும் போல் ஓபிசிக்கு வந்து 300, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அவங்க எதுவுமே ஃபார்ம் ஃபீ அப்ளிகேஷன் ஃபீஸ் எது இல்லாமல் தான் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். அப்ளை பண்ணுற மோட் வந்து இந்த டைம் வந்து 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் மோடு, ஆஃப்லைன் மோடுன்னு. ஸோ ஆஃப்லைன் மோட் நமக்கு நார்மலாக தெரிஞ்சோம், ஜஸ்ட் நம்ம நியர்ல ஸ்டேட் பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கேட்டகரி, அதோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு 0996, ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த பேமெண்ட் ஸ்லிப்பை வந்து பேஇன் ஸ்லிப் எஸ்பிஐ பிரான்ச்சுன்னு போட்டு நம்ம வந்து டேரெக்டாக சலான் எடுத்துட்டு அந்த சலானை வந்து பிரிண்ட், அதாவது பிடிஎஃப்பில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வெப்சைட்லேயும் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க டேரெக்டாக வந்து பேமெண்ட் ஆன்லைன் மோட் டேரெக்டாக நமக்கு நம்மகிட்ட நெட் பேங்கிங் இருக்கும், டெபிட் கார்டு, ஸோ கிரெடிட் கார்டு இல்லைனா யூபிஐ இருக்குது, அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வசதியெல்லாம் இல்லாதவங்க பேங்க்கில் வந்து சலான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோடும் பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதான் ஆன்லைன் மோடு, ஆஃப்லைன் மோடு. ஸோ அவுட் டு அப்ளை த என்டிபிசி லிமிட்டட்னு கொண்டு ஒரு கேட்டகரியில் என்ன வருதுன்னா, ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கேட்டகரி வைஸில் வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிட்டு அந்த சலான், ஸோ இல்லைனா நெட் பேங்கிங் இதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டேட் இன்னும் அதாவது 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து மார்னிங் 11:59 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டார்டிங் டேட் சப்மிஷன் அப்ளிகேஷன் 19 லாஸ்ட் டேட் ஆஃப் இன்டி வந்து 5 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்ஸ் முடிச்சுன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்துடும், மெயிலே உங்களுக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, டோன்ட் மிஸ் இட், அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.